யமனாக வந்த ஸ்பைடர் கேமரா 12வது ஓவரில் மொத்த ஸ்கெட்சையும் ஒத்த ஸ்கெட்சாக போட்டு கேகேஆர் அணியை வெளுத்துவிட்ட தோனி இறுதிப் போட்டியில் வென்று ஐபிஎல் கோப்பையையும் தட்டி தூக்கிய சிஎஸ்கே. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இன்றைய போட்டி தொடங்கி டாஸை வென்ற கேகேஆர் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனால் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியோ செம மாசாக பேட்டிங் செய்ய தொடங்கி ருத்ராஜ், டூப்ளசி, உத்தப்பா, மொயின் அலி என மொத்த பேரும் கேகேஆர் அணி பவுலர்களின் பந்து வீச்சை நாலாபுறமும் சதறவிட்டு இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் 192 ரன்கள் எடுத்தது சிஎஸ்கே அணி. இதில் அதிகபட்சமாக டூப்ளசிஸ் 86 ரன்கள் எடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் 192 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய கேகேஆர் அணியோ ஆரம்பம் முதலே அவர்களும் சிஎஸ்கே பவுலர்களை கதறவிட்டனர். ஒரு கட்டத்தில் விக்கெட்டே இல்லாமல் 10 ஓவர்களுக்குள் 90 ரன்கள் எடுத்துவிட்டது கேகேஆர் அணி. அப்போது வர்ணனையாளர்கள் உள்பட பலரும் சிஎஸ்கே அணி இனி வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதைப் போலத்தான் பேசி வந்தனர். அதற்கு ஏற்றாற்போல அதிரடியாக விளையாடி வந்த கேகேஆர் பேட்ஸ்மேன் சப்மன் கில்லோ அப்போது சிக்ஸருக்கு முயற்சி செய்து 50 ராய்டுவிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினார். அந்த சமயத்தில் வெவிலியனை நோக்கி நடந்து சென்ற சப்மன் கில்லை நடுவர்கள் தடுத்து நிறுத்தி சப்மன் கில்லின் அந்த விக்கெட்டை ரீப்ளேவில் பார்க்கும்போது உயிரே சென்ற அந்த பந்து ஸ்பைடர் கேமராவின் கயிற்றில் பட்டது தெரிய வந்தது. இதனால் அந்த பந்து டெட்பாலாக அறிவிக்கப்பட்டு சப்மன் கில்லின் விக்கெட் திரும்பவும் பெறப்பட்டது. பின்னர் மீண்டும் அதிரடியை தொடங்கிய கேகேஆர் அணி ஒரு கட்டத்தில் 2 விக்கெட்டை இழந்து 3வது விக்கெட்டுக்காக சுனில் நரைன் களத்துக்கு வந்தார். அதாவது இந்த போட்டியில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் இடத்தில் இருப்பதே இவர்தான் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஏனென்றால் கடந்த போட்டிகளில் பேட்டிங்கில் செம ஃபார்மில் இருக்கும் இவரின் விக்கெட் எவ்வளவு முக்கியம் என்பது தல தோனி எடுத்த ஒரு ரிஸ்கிலேயே தெரிய வந்தது. ஆமாங்க, ஏற்கனவே 2 ஓவர்கள் வீசியிருந்த ஹேசிலூட்டை அழைத்து மிடில் ஓவரிலேயே மீண்டும் 3வது ஓவரை வீச கொடுத்தார் தோனி. அப்போது அதே ஓவரில் ஜடேஜாவிடம் கேட்ச் கொடுத்து அவுட்டும் ஆகினார் சுனில் நரேன். அதன் பின்னர் கேகேஆர் அணி எவ்வளவோ போராடியும் சிஎஸ்கே அணியிடம் இறுதியாக தோல்வியை தழுவியது. இதனால் 4வது முறையாக ஐபிஎல் இறுதிப் போட்டியில் வென்று ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியது சிஎஸ்கே. ஆக மொத்தம் ஸ்பைடர் கேமராவே தடுத்தாலும் கேகேஆர் அணியை கட்டம் கட்டி தூக்கி சிஎஸ்கே அணிக்கு வெற்றி கோப்பையை மீண்டும் பெற்றுக் கொடுத்த தல தோனியின் அந்த கேப்டன்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.